வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 10 இல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் 0 என்பது எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் டபுள் டஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டு ஒய் டஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. இந்த வகைக்கெழு சமன்பாட்டோட தீர்வு இதுன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரெண்டு தடவை நம்ம வகையிட்டு இருக்கோமா, அப்போ இந்த கொடுத்துருக்க ஒய்யை இந்த சார்பை ரெண்டு தடவை வகையிட்டு நமக்கு தானாகவே இந்த ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா இதனுடைய தீர்வு இது ஆகும். சரியா பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போது ஒய் டேஷ், நீங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் போட்டாலும் ஒய் டேஷ் போட்டால் ரெண்டு ஒன்று தான். ஈக்குவல் டு ஏன்றது என்ன, மாறிலி பெருக்கல் இருக்குது, அது அப்படியே தான் வரும். இது ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துக்கலாமா, காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, லாக் எக்ஸு. மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸை நான் முன்னால் போட்டுக்கிட்டேன். சொன்ன புரிஞ்சா பாருங்கள், ஏவை அப்படி எழுதிட்டோம். காஸ் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் முன்னால் போட்டு சைன் எக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம வகையிடணும். லாக் எக்ஸ் இருக்கா, லாக் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் வகையிட்டோம்னா 1/x. இப்போ இங்கே வாங்க, ப்ளஸ் இந்த இடத்துல இந்த பி அப்படியே வந்துடும். சைன் எக்ஸு, சைன் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, லாக் எக்ஸு. இப்போ என்ன செய்யணும், திரும்ப அந்த லாக் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். லாக் எக்ஸை வகையிட்டோம்னா 1/x. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கா. அப்போ ஒரு தடவை நம்ம எக்ஸ் எழுதிட்டா போதும், மைனஸ் ஏ சைன் ஆஃப் லாக் எக்ஸு. ஒன்று என்ன பாருங்க, அதே தான். ப்ளஸ் பி காஸ் ஆஃப் லாக் எக்ஸு பை எக்ஸு. பாருங்கள், இங்கே பை எக்ஸ் எல்லாம் ஒரே உறுப்பு தான், பை எக்ஸு பை எக்ஸ். அப்போ ஒரு தடவை எழுதிட்டா போதும். இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் தான் பெருக்கலாம் மாறுமா. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் ஆஃப் லாக் எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் லாக் எக்ஸு. சரியா? இப்போது திரும்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிட. இங்கே பாருங்கள், இங்கே யூவி ஃபார்ம்னா நம்ம பயன்படுத்தணும். யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம். அப்போ யூன்றது எக்ஸு, வீன்றது ஒய் டேஷ். அப்போ எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஒய் டேஷை நம்ம வகையிட்டோம்னா ஒய் டபுள் டேஷ். ஒய் டேஷை வகையிட்டோம்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷை நம்ம அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை வகையிட்டோம்னா 1. எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் 1. சரியா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். சைன் எக்ஸு, சைன் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா காஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, லாக் எக்ஸு. நம்ம சைனை தான் வகையிட்டிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், இந்த உள்ளே இருக்க லாகை வகையிடணும். லாக் எக்ஸை வகையிட்டோம்னா 1/x. இப்போ இங்கே வாங்க, இதை வகையிட போகிறோம். பி இருக்கா, காஸ் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. அப்போ மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் முன்னால் போட்டுக்கலாம், சைன் ஆஃப் லாக் எக்ஸு. மைனஸை முன்னால் போடணும், இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் தான். சரியா? சொன்னது புரிஞ்சா பாருங்கள், காசை வகையிட்டோம்னா மைனஸ் சைனு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக லாக் எக்ஸ் அப்படியே வந்துடும். மறக்காமல் இந்த ப்ராக்கெட்டுக்கு லாக் எக்ஸை நம்ம வகையிடணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸு லாக் எக்ஸை வகையிட்டோம்னா 1/x. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் டபுள் டேஷ், ஒன்னே ஒய் டேஷ் என்ன ஒய் டேஷ் பாருங்கள், பை எக்ஸு பை எக்ஸு. என்ன செஞ்சிடலாம், ஒரு தடவை பொதுவாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து மைனஸை நம்ம பொதுவாக எடுத்துக்கலாமா, என்ன இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கே பொதுவாக எடுத்துட்டோம்னா ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸு. மைனஸை பொதுவாக எடுத்துட்டா அப்போ ப்ளஸ் தான் மாறிடும், ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸு. சரியா? ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. என்ன செஞ்சுருக்கோம், இங்கேயும் பகுதியில் எக்ஸ், இங்கேயும் பகுதி, ஒரு தடவை எழுதிட்டு தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம், கழிக்கலாம். தொகுதியில் என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ், மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸு இந்த எக்ஸ் இங்கே வந்துருச்சு, மிச்சது அப்படியே வரும் பாருங்கள், எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் அப்படி, இது பாருங்கள், இது என்னென்னு பாருங்கள், ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஆஃப் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ். இது வந்து என்ன, ஒய் தானே. பாருங்கள், இந்த ப்ராக்கெட் இது அப்படி எங்கே இருக்கா, அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஒய்னு மாற்றிக்கலாம், ஒய். இப்போ பாருங்கள், இதை உள்ளே பெருக்கிடலாமா, எக்ஸை எக்ஸையும் பெருனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ்
எக்ஸையும் ஒய் டேஷும் பெருக்குனா எக்ஸ் ஒய் டேஷ், இது மைனஸ் ஒய் எடுத்து போகணுட்டுவாங்க, ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. தானாகவே இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இந்த ஆன்சர் வந்துருச்சா? இந்த ஆன்சர் தானாகவே வந்ததுனால தேர்ஃபோர் தரப்பட்ட சார்பு, தரப்பட்ட சார்பு அந்த ஒய் இருந்துச்சு இல்லையா, அந்த சார்பு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு ஆகும், வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு ஆகும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.